பப்ளிமாஸ் நடிகையும் சமத்தான நடிகையும் தான் இன்றைய தேதியில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான நடிகைங்களாம். இந்த ரெண்டு நடிகைகளுக்கும் பவுன்சர்கள் முதல் டச் அப் பாய் வர 10 பேர் வராங்களாம். அத்தனை பேருக்கும் சம்பளம் பேட்டா கொடுக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் பப்ளிமாஸ் நடிகைக்கு சென்னை அண்ணாசாலையில் உள்ள 7 நட்சத்திர ஹோட்டலில் தான் சாப்பாடு பிடிக்குமா? சென்னை பகுதியில் எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் அந்த ஹோட்டல் ஊழியர்கள் 4 பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து பரிமாறிட்டு போவாங்களாம். இதுக்கு டெய்லி 25,000 பில்லு வருதான். சமத்தான நடிகைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதால டெய்லி மூலிகை குளியல் தானா? இதுக்காக கேரள ஆயுர்வேத நிபுணர்கள் கூடவே இருக்காங்களாம். அவங்க தயார் செஞ்சு தர மூலிகை தண்ணியில் தான் குளிப்பாங்களேவாம். இதுக்கான அந்த மூலிகை நிபுணர்களுக்கான செலவை தயாரிப்பாளர் தான் செய்யணுமா? 1 நாளுக்கு ரூபாய் 30,000 வரை செலவாகுதான். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு நடிகைக்கு 1 நாளைக்கு ரூபாய் 1,00,000 வரை செலவு செய்கிறாங்களாம். அடேங்கப்பா.